வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதன்படி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டிருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் மீண்டும் நமக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட போகிறாங்க, கடைகள் திரும்பும் நேரங்கள் மாற்றப்படுறாங்களா, தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு முக்கியமான அறிவிப்பு என்ன விடுக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது டாஸ்மாக் கடைகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்ன கொண்ட தேவையினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை முதல் தீவிரப்படுத்தப்படும் ஊடக கட்டுப்பாடு. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று பரவல் தொடங்கிய காலம் முதலே கேரள மாநிலத்தில் பரவலின் தாக்கம் தற்போது அதிகரித்து கொண்டே வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டில் இருந்தபோது கூட கேரள மாநிலத்தில் நோய் தொற்று பரவல் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் கேரள மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் 17,759 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 4,694 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் கேரள மாநிலத்தில் வழிபாட்டு தலங்களில் 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. மேலும் திருமணம், இறப்பு மற்றும் இறுதி சடங்குகள் உள்ளிட்டவற்றைக்கு 50 பேர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பொது நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட மாநாடுகள், பொது கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை தற்போது ஒத்திவைக்கப்படும் என கூறப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார், நாளை முதல் மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலமாகவே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த கட்டுப்பாடுகள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை இருக்கும் என தற்போது கேரள அரசு கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 24,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என தற்போது தமிழக அரசு கூறப்பட்டுள்ளது. அதன்படி கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் குறைக்கப்படலாம், டாஸ்மாக் கடைகள் நேரங்கள் கட்டுப்பாடு கொண்டுவரப்படலாம் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இதன்படி தமிழகத்தில் மீண்டும் அத்தியாவசிய கடைகள் தவிர அனைத்து கடைகளும் நேர கட்டுப்பாடுகள் திறக்கப்படும் என கூறப்பட்டது. வார இறுதி நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் கடைகள் மூடப்பட வேண்டும் என தற்போது 2 நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் என தற்போது ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.